காற்றாய் தொடர்வேன் கதைப்பகுதி 3. திரவியாவின் அக்கா இனியாவுக்கும் தேவேந்திரனின் தம்பி ராகவிற்கும் திருமணமாகி இப்பொழுது 2 மாதம் முடிந்துவிட்டது. வேகமாக நாட்கள் ஓட திரவியாவுக்கு அவ்வப்பொழுது தேவாவின் ஞாபகம் வந்து சென்றுதான் இருந்தது. அவனுடைய அந்த வசீகரமான புன்னகை அவள் மனதில் இருந்து அகலவே இல்லை. அன்று ஒரு நாள் எப்போதும் போல ஒரு மாலருக்கு ஷாப்பிங் செய்ய சென்றிருந்தாள். அப்போது அங்கு தேவா போன்றே உருவ ஒற்றுமை கொண்ட ஒருவனை பார்த்து அவன் பின் சுமார் 10 நிமிடங்கள் தொடர்ந்து சென்று அப்புறமா தான் இவ கண்டுபிடிச்சா அது தேவாவை இல்லைன்ட்டுன்னு. ஸோ இப்போ திரவியாவின் ஆண் மனதில் எப்போதும் தேவாவின் தேடல் இருக்க தோஞ்சு. திரவியாவோட ஃப்ரெண்டு ரொம்ப கிண்டல் அடிக்க ஆரம்பித்தா. ஏண்டி அவனை பற்றி தப்பாக பேசின, அவன் ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டான்னு கவலைப்பட்ட, அவனை பற்றி ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்த, இப்போ யாரோ ஒருத்தனை பார்த்து பார்க்க அவனை மாதிரியே இருக்கான்னு 1/2 மணி நேரமாக அவன் பின்னாடி சுற்றிட்டுருக்க, என்ன தான் நீ நினைக்கிற, அவனை பற்றி ஊரே தேவையில்லாமல் பேசுது, அவன்கிட்ட போய் இவ்வளோ அட்ராக்ட் ஆகிட்ருக்க, இதெல்லாம் வேண்டாம் திரவியா அப்படின்னு சொல்ல, திரவியாவும் ஏ எனக்கு அதெல்லாம் தெரியுது, ஆனால் எல்லாத்தையும் தாண்டி எதுக்கு அவன் மேலே எனக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குது, சரி அதெல்லாம் விட, அவன் அப்படி என்ன தான் தப்பு செஞ்சான் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சே ஆகணும், அது வரைக்கும் போது நான் பரவாயில்ல அவனை ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதுக்கடுத்து கரெக்டாக அந்த வீக்கெண்டில் திரவியாவும் அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டும் இன்னொரு ஃப்ரெண்டான ரூபாவை தேடி போகிறாங்க. ரூபாவின் அப்பா ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி, ஆனால் அவருக்கு சமீபத்தில் உடல்நிலை சரியில்லாமல் போயிடுது. ஒரு இமீடியட் சர்ஜரிக்காக அவரை ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ தன்னுடைய அந்த ஃப்ரெண்டுக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு தான் திரவியாவும் அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டும் இப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே ஆப்ரேஷன் தியேட்டருக்கு வெளியே அவள் ஃப்ரெண்ட் வெயிட் பண்ணிகிட்ருக்கா. ரொம்ப பதட்டமாக இருந்தவ திரவியாவையும் அவள் க்ளோஸ் ஃப்ரெண்டையும் பார்த்தவுடனே அழ ஆரம்பிச்சிட்டா. ஹே அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாதுரி, நாங்களாம் இருக்கோம்ல, தயவு செஞ்சு சாமி கும்பிடு, இவ்வளோ டாக்டர்ஸ் இருக்காங்க பாரு, ப்ளீஸ் ஸ்டே பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஊக்கம் கொடுத்துட்ருந்தாங்க. அவளை விட்டு போக மனம் இல்லாமல் ஆப்ரேஷன் முடிகிற வரைக்கும் திரவியா அவள் ஃப்ரெண்ட் எல்லாரும் ஹாஸ்பிட்டல்லையே வெயிட் பண்ணுறாங்க. ஆப்ரேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு வெளியே ஒரு டாக்டர் டீம் வராங்க. அந்த டீமை லீட் பண்ண டாக்டரின் வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தேவேந்திரன் தான். தேவாவை அங்கே அதுவும் ஒரு டாக்டருடைய ட்ரெஸ்ஸில் ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர்லேருந்து வெளியே வரதை பார்த்த உடனே திரவியாவுக்கு கை கால் ஓடலை. தான் ஃப்ரெண்டுடைய அப்பாவுக்கு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு மேஜர் சர்ஜரி நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் மைண்டில் கொஞ்சம் கூட இல்லாமல் தேவாவை பார்த்த எக்ஸைட்மெண்ட் அவள் உடல் முழுக்க பரவி இருந்தது. என்ன தான் இங்கே இருக்கீங்க நீங்கள் டாக்டரோ, ஐயோ என்னால் நம்பவே முடியல, எனக்கு எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்குது தெரியுமா அப்படின்னு அவள் பாட்டுக்கு பேச ஆரம்பிக்க, திரவியாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஈ அமைதியாடுறி கின்னடி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சத்தம் போட, அதுக்கப்புறமா தான் தன்னுடைய சூழல் ஞாபகம் வந்து திரவியா அமைதியானா. கொஞ்சம் அசிங்கமாக கூட போச்சுன்னு சொல்லலாம். ரூபாவும் அவங்க அம்மாவும் தேவாட்ட தான் அப்பாவின் உடல்நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்கக்கிட்ட ரொம்ப பொறுமையாக ஒரு கைண்ட் டாக்டராக தேவா ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஒரு பக்கம் இவளை பார்த்து முறைக்கவும் தவறலை. அவங்கக்கிட்ட ஆன்சர் பண்ணி முடித்த தேவா, திரவியாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு பைத்தியமா, ஒரு நல்ல சைக்கியாட்ரிஸ்ட்டை கூப்பிட்டு போங்க அப்படின்னு வேகமாக நடக்க ஆரம்பிச்சிட்டான். ஆனால் எந்த அசிங்கத்தை பற்றியோ அவமனை பற்றியோ நினச்சி பார்க்காத திரவியா அவன் பின்னாடியே ஓட ஆரம்பித்தா. அத்தா தயவு செஞ்சு நில்லுங்க, என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குது, நான் உங்களை பார்த்தோன்னே எவ்வளோ எக்ஸைட்டடாக சொல்கிறேன், நீங்கள் என்னை யாருனே தெரியாத மாதிரி கண்டுக்காமல் போகிறீங்க, உங்களுக்கு என் ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு திரும்பவும் கேட்க, ஏய் யாரு நீ, நான் எதுக்கு உண்மையாகவும் வச்சுருக்கணும், ஆனால் இன்னொன்று நீ என்ன இப்படி பிஹேவ் பண்ணிகிட்ருக்க, கிளம்பு முதல்ல இங்கேருந்து அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது அப்படின்னு அவனை முன்னால் வந்து தடுத்து நின்றுட்டா. என்னை நிஜமாகவே உங்களுக்கு ஞாபகம் இல்லையா, அன்றைக்கி உங்கள் தம்பி கல்யாணத்தன்னைக்கு நைட்டு பார்த்தோமே, உங்கள் தம்பியோட ஒய்ஃபு என்னோடய அக்கா தான், உங்களுக்கு நிஜமாகவே ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்ல, அந்த உறவு முறையெல்லாம் அந்த வீட்டோட வச்சுக்கோ, என்கிட்ட எந்த உறவு முறையும் சொல்லிட்டு வராத, அப்புறம் இந்த அத்தான் பொத்தான் இதெல்லாம் கூப்பிட்டுருக்காத, கிளம்பு முதல்ல இங்கேருந்து அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டான் தேவா. என்ன தான் வெளியே திரவியாவை பார்த்து எரிஞ்சு விடுற மாதிரி இருந்தாலும் தேவாவுக்கு ஏனோ இந்த ஹாஸ்பிட்டலில் அவள் தன்னை பார்த்து எக்ஸைட் ஆன விதத்தை பார்த்த உடனே
எதுக்கு இந்த பொண்ணு நம்மளை பார்த்து இவ்வளோ எக்ஸைட் ஆகிறா அப்படிங்கிற கேள்வி எழாமல் இல்லை. அண்ட் அதுக்கப்புறமா அவன் மேலே எரிஞ்சு விழுந்ததெல்லாம் வெறும் நாடகம்தான், எதுவும் தனக்குள்ளே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவனே அவனை சுற்றி போட்டுக்கிட்ட வளையம். ஆனால் இருந்தாலும் இப்படி எந்த விதமான ஒரு தப்பான எண்ணமும் வராமல் எப்படி இவன் நம்ம பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கான்னு அவனுக்கு ஆச்சரியமாகவும் இருந்தது. ஆனால் திரவியா இப்போவும் மாறலை. வெளியே போய் தேவா கார் எடுத்துகிட்டு போனோடனே கண்ணுமணி தெரியாமல் தன்னுடைய ஸ்கூட்டியை ரொம்ப வேகமாக ஓட்டிட்டு அவன் கார் பின்னாடியே போனான். அடுத்து அவங்க போய் சேர்ந்தது அடுத்த ஒரு கெஃபிடேரியாவுக்கு. கார் பார்க்கிங்கில் தேவா காரை நிப்பாட்டிட்டு போனோடனே ரொம்ப அவசரமாக பைக்கை சரியாக ஸ்டாண்ட் கூட போடாமல் கீழே விழுந்த பைக்கை திரும்பி கூட பார்க்காம திரவியா ஓடிப்போனான். அத்தான் இருங்க, எனக்கு காஃபி வாங்கி கொடுங்க. ஏ நீ யார் என்னனே நான் தெரிலன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ எதுக்கு என் பின்னாடி வந்துட்டுருக்க, ஓ மை காட் அப்படின்னு சலிச்சுக்கிட்டான் தேவா. பட் இருந்தாலும் திரவியா யார் பிச்சும் கேட்குற மாதிரி இல்லை, போய் தேவாவோட டேபிள்லேயே உட்காந்துட்டா. அவன் மேலே எரிஞ்சு விழுந்தாலும் அவன் மேலே ஒரு ஈர்ப்பு வர ஆரம்பிச்சது தேவாவுக்கு. சரி இப்போ என்ன, உனக்கு ஒரு காஃபி தானே வேணும், வாங்கித்தரேன், ஆனால் இதோட என் பக்கமே நீ வரக்கூடாது, என் மூஞ்சிலையும் முழிக்கக்கூடாது, ஓகேனா நான் இந்த காஃபியை ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, சரி எனக்கு இப்போதைக்கு காஃபி வேணும், எவ்வளோ வண்டியை வேகம் ஓடிட்டு வந்திருக்கேன் தெரியுமா, நான்லாம் சாதாரணமாக இப்போ ஒரு ரெண்டு ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்றவ, ஏதோ உங்களுக்கு செலவு வைக்க வேண்டாமேன்னு ஒரு காஃபியோடு நிப்பாட்டுறேன், சரி எனக்கு சூப்பராக ஒரு கேப்பச்சின் ஆர்டர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல, இப்படி கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் இவ்வளோ எரிஞ்சு விழுற ஒருத்தன்ட்டு இப்படி உட்காந்துருக்கானே தேவாவுக்கு ஆச்சரியம். சரி காஃபியை ஆர்டர் பண்ணியாச்சு. ரெண்டு பேரும் காஃபி குடிச்சிக்கிட்டே அப்பவும் ரொம்ப சிரிச்ச முகத்தோடவே திரவியா, சரி இப்போ உங்களை பற்றி சொல்லுங்கள், ஏன் நீங்கள் வீட்டில் இன்றைக்கி சாப்பிடாம கூட கிளம்பிட்டீங்க அப்படின்னு பேச ஆரம்பிக்க தேவாக்கு கடுப்பானது. இவ மேலே ஒரு நல்ல எண்ணம் இப்போ தான் வந்துச்சு, திரும்பவும் இவன் வீடு குடும்பம்னு ஆரம்பிக்கிறாள்னு எரிச்சலாக. அந்த சமயம் அங்கே ஒரு வயசானவங்க நடந்து வந்துட்டுருந்தாங்க. அந்த பெண்மணி தேவாவை பார்த்த உடனே ரொம்ப கோபமாக மாறிட்டாங்க, அவங்க முகமெல்லாம் சிவந்தது. தேவாவை பார்த்து ஆல்மோஸ்ட் கெட்ட வார்த்தை பேசாத குறை தான், ஆனால் அவ்வளவு சாபம், நீ நல்லாவே இருக்க மாட்டாடா, உனக்கு இவ்வளோ சந்தோஷமான வாழ்க்கை கேட்குதா, என் மக போயிட்டாலே உனக்கு இவ்வளோ சந்தோஷமான வாழ்க்கை கேட்குதான்னு அவன் சட்டையை பிடிச்சி உலுக்கி கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. தேவா ஸ்தம்பிச்சு எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக நின்றுட்டான். தேவாவின் இந்த ரியாக்ஷன் திரவியாவுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது. யார் இந்த லேடி, எதுக்காக இப்படி தேவாவை பார்த்து சாப விடுறாங்க அப்படின்னு ரொம்ப ஷாக்காகி நின்றுட்டு இருந்த திரவியா அப்படியே இருந்தா. தேவா எந்த பதிலும் சொல்லாமல் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிட்டான். அதிர்ச்சியில் இருந்த திரவியாவுக்கு அதை மீண்டு தேவா கூட அந்த இடத்துல இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கவே இன்னும் ஒரு 5 நிமிஷம் சேர்த்து தேவைப்பட்டது. காற்றாய் தொடர்வேன் கதை பகுதி 3 நிறைவடைந்தது.